Good morning, champion. This is Professor R. Surendran from Government College of Technology. I am having my technical champion Lakshmi Narayan along with me. I'm going to talk about the subject of material science. I'm going to talk about the material science. First, one day, crystal structure. ஒரு நமக்கு அன்னோன் மெட்டீரியல் இருக்கு, நமக்கு தெரியாத ஒரு மெட்டீரியல் இருக்கு, அதோட கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரை நம்ம படிக்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டோம். கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன்னோன் மெட்டீரியல் கண்டுபிடிச்சு படிக்கிறதுக்கு வந்து எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் டெக்னிக் யூஸ் வச்சு. எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் வச்சா வந்து நம்ம வந்து கிறிஸ்டலோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நமக்கு ஒரு மூணு வகையான விஷயம் இருக்கு, ஆட்டம், அயான்ஸ், மாலிகுல்ஸ் அப்படின்னு இருக்கு. ஆட்டம் வந்து ஒரு அட்டாமிக் சாலிட் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆட்டம்னு சொல்லுவோம். அட்டாமிக் சாலிடை வந்து நம்ம மெட்டல்ஸ்னு சொல்லுவோம். அதே போல் அயானிக் சாலிடை வந்து என்னன்னு சொல்லுவோம், செராமிக்ஸ். செராமிக் சொல்லுவோம். ஸோ ஆட்டம்னா அட்டாமிக் சாலிடை மெட்டல்னு சொல்கிறோம், அயானிக் சாலிடை செராமிக் சொல்கிறோம். அடுத்தது மாலிகுலர் சாலிடை என்னன்னு சொல்கிறோம், மாலிகுலர் சாலிடை பாடிமர் சொல்லுவோம், இல்லைனா கிறிஸ்டலின் பாடிமர் சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு மூணு வகையாக ஒரு பேஸ் சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் வகை வகையாக பிரிக்கலாம். இப்போ நம்ம ஆட்டம், அயன்ஸ், மாலிகுல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது வந்து நமக்கு எப்படி என்னென்ன மாதிரிலாம் இருக்க போகுது அப்படின்றது ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, மிரர். மிரர் வந்து அப்புறம் கிளாஸ் ஆகுது, அப்புறம் வந்து சாலிடா இருக்கு. இது அமார்ஃபஸ் சொல்றாங்க. இத வந்து நம்ம என்ன சொல்றோம், சூப்பர் கூல்டு லிக்விட்னு சொல்லிருக்காங்க. சோ வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேஜ் வந்து அமார்ஃபஸ் அப்படினா என்னன்னா, அமார்ஃபஸ்னா பவுடர் மாதிரி இருக்கதா அமார்ஃபஸ் அப்படினாங்க. பவுடர் மாதிரி இருந்தா அத வந்து அமார்ஃபஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க, இல்ல ஒழுங்கற்ற தன்மைன்னு சொல்லலாம். அமார்ஃபஸ் ஸ்ட்ரக்சர்னா ஒரு ஒழுங்கற்ற தன்மை தான் வந்து இது. ஆட்டம்ஸ் ஆர் அரேஞ்ச்டு சயாட்டிக் மேனர் அப்படி சொல்லுவாங்க, ஒழுங்கற்ற தன்மை தான் அமார்ஃபஸ் ஸ்ட்ரக்சர் அப்படினா. சோ அது இப்போ எல்லா பாலிமர்ஸும் அமார்ஃபஸ் தான் அப்படின்றத சொல்கிறாங்க. நமக்கு என்ன கருத்து சொல்கிறாங்கன்னா, எல்லா பாலிமர்ஸும் அமார்ஃபஸ் தான், பட் இட் கேன் பி கன்வெர்ட் இன் டு கிறிஸ்டலின் பாலிமர் அப்படின்றாங்க. டெவலப்ட் ஒன்லி ஃபார் த லோட் பியரிங் கெப்பாசிட்டி. ஸோ ஒரு வலிமையை தாங்கக்கூடிய தன்மைக்காக அது அமார்ஃபஸ் பாலிமராக இருக்கவனை கிறிஸ்டலின் பாலிமராக மாற்றுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தை பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன தெரியுது, அந்த படத்தை பார்த்தா என்ன தெரியுது, XY direction, cube cell, unit cell. ஆமாம், XYZ வந்து டைரக்ஷன் சொல்லியிருக்காங்க, ஒரு கியூப் ஒன்று வரைஞ்சிருக்காங்க, அது யூனிட் செல்ன்றாங்க, அதுக்கு பேர் தான் யூனிட் செல்லு. அந்த படத்தை பார்த்தோன்னா யூனிட் செல் தெரியுது அப்படின்னாப்ப, சாதாரணமாக ஒரு இன்ஜினியர் இல்லாதவனை பார்த்தா அது வந்து கியூப்னு சொல்லுவான், சரியா? அப்போ ஒரு இன்ஜினியர் பார்க்க சொன்னால் அது வந்து யூனிட் செல். அதான் வந்து இன்ஜினியரிங்க்கும் ஒரு லே மேனுக்கும் இல்லை வந்து அது வந்து கியூபு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மேக்ஸ் ஸ்டூடெண்ட் அப் கேட்டிங்கன்னா இது கியூப் அப்படின்னு. ஆனால் நீங்கள் சொல்லும்போது என்ன சொன்னீங்க, யூனிட் செல். யூனிட் செல் அதான் வந்து நம்மளோட படிப்பு. இப்போ இந்த யூனிட் செல்லில் வந்து நமக்கு வந்து ஒம்பது விஷயம் தெரிஞ்சுக்கணும். யூனிட் செல்லை பற்றி பார்க்க படிக்கும்போது ஒம்பது விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒம்பது விஷயத்தில் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ஒய்இசட். எக்ஸ்ஒய்இசட் என்னன்னு சொல்கிறாங்க, எக்ஸ்ஒய்இசட் வந்து கிறிஸ்டலோகிராஃபிக் ஆக்சஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ நம்ம பார்க்குற ஆக்சஸ் வந்து கிறிஸ்டலோகிராஃபிக் ஆக்சஸ். ஏன்னா வந்து நம்ம யூனிட்ஸ் எல்லாம் அங்கே வச்சு பார்க்கறது கிறிஸ்டலோகிராஃபிக் ஆக்சஸ் சொல்கிறாங்க. ஏபிசி அதை என்னன்னு சொல்கிறாங்க, ஏபிசி வந்து லாக்டிஸ் பேராமீட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ லாக்டிஸ் பேராமீட்டர் அப்படின்றாங்க. ஏபிசியை வந்து லாக்டிஸ் பேராமீட்டர். ஆல்ஃபா பீட்டா காமா அதை என்ன சொல்கிறாங்க, ஆல்ஃபா பீட்டா காமாவை இன்டீரியர் ஆங்கிள்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா இன்டர் ஆக்சியல் ஆங்கிள்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ஒரு யூனிட் செல்லை பற்றியான விரிவாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ நம்ம இன்னைக்கு லட்சுமி நாராயணன் கிட்டேருந்து என்ன தெரிஞ்சு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு கிறிஸ்டல் மெட்டீரியலை வந்து எதை வச்சு அதோட பண்புகளை பார்க்கலாம் அப்படின்றத கற்றுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஆட்டம்னா வந்து ஆட்டமிக் சாலிடை வந்து மெட்டல்னு கற்றுக்கிட்டோம், அயானிக் சாலிடை வந்து செராமிக் கற்றுக்கும், மாலிகுலர் சாலிட் வந்து பாலிமர்னு கற்றுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி அமார்ஃபஸ் வந்து உருவாக்குறோம், சூப்பர் கூல் லிக்விடை மூலமாக இது பண்ணுறோம், எல்லா பாலிமரும் அமார்ஃபஸ் வந்து எப்படி வந்து கிறிஸ்டன் பாலிமராக மாற்றப்படுது, அதனால் என்ன லோட் பியரிங் கெப்பாசிட்டி எப்படி அடையுது, அப்புறம் வந்து ஒரு யூனிட் செல் எப்படிலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டோம். ஸோ இவ்வளோ விஷயத்தையும் நமக்கு சூப்பராக கற்றுக் கொடுத்த லட்சுமி நாராயணன், லட்சுமி நாராயணனுக்கு தேங்க்யூ.